வணக்கம் தமிழ் மற்றும் ஒரு நியூஸ் ரூம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் இந்த வாரத்தில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகளை பொழுது பார்க்கலாம் நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் பரவ ஆரம்பித்துள்ள நிலையில் கட்டுநாயக போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதிகளிலும் போலீஸ் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது கம்பகா மாவட்டத்தின் மினிமாக்கோட பகுதியில் உள்ள தனியார் ஆடை தொழிற்சாலையொன்றின் பணிபுரிந்த பெண் ஒருவருக்கு கொரோனா தொற்றுள்ளமை கடந்த மூன்றாம் தேதி உறுதிப்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து மினுவாங்கோடம் மற்றும் திவுலபட்டி ஆகிய பகுதிகளுக்கு தனிமைப்படுத்தல் மற்றும் தொற்றுநோய் தடுப்பு சட்டத்தின் கீழ் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டது அதன் பின்னர் வையாங்கோட வரை ஊரடங்கு சட்டம் விஸ்தரிக்கப்பட்டதுடன் கம்பகா போலீஸ் பிரிவிற்கும் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் கொரோனா வைரஸ் தாக்கம் அதிகரித்து வருகின்றதை அடுத்து அதனை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்காக கடந்த புதன்கிழமை அதிகாலை முறை உடன் அமலுக்கு வரும் வகையில் மேலும் பல பகுதிகளுக்கு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது இந்த நிலையில் கட்டுநாயக்க போலீஸ் அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் நேற்று வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து மணி முதல் போலீஸ் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது கம்பகா மாவட்டத்தில் ஏற்கனவே பதினெட்டு போலீஸ் அதிகார பிரதேசங்களில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் உள்ள தொழிற்சாலையில் நடத்தி செல்ல முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அந்த வலயத்தில் பணியாற்றும் பணியாளர்கள் ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரமாக தங்கள் தொழிற்சாலை அடையாள அட்டைகளை பயன்படுத்த முடியும் எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த ஊரடங்கு மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை அமலில் இருக்கும் என இலங்கை போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங் ஆகியோர் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் குறித்து விசாரணைகளை முன்னெடுக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் இந்த வாரமும் ஆஜராகி வாக்குமூலம் அளித்திருந்தனர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுக்கும் ஜனாதிபதி ஆணைக்குழுவில் கடந்த ஐந்தாம் தேதி முன்னிலையாகினார் அன்றைய தினம் வாக்குமூலம் அளிக்க வருமாறு அவருக்கு கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆணைக்குழுவால் அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவரிடம் ஏழு மணி தியாலம் வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளப்பட்டதுடன் கடந்த பனிரெண்டாம் தேதி மீண்டும் ஆணைக்குழுவில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டது அதற்குமையே அவர் கடந்த பனிரெண்டாம் தேதி அங்கு முன்னிலையாகி சுமார் ஆறு மணித்தியாலும் வாக்குமூலம் அளித்தார் இதனையடுத்து பதினான்காம் தேதி மீண்டும் ஆஜராகுமாறும் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்கமைய கடந்த புதன்கிழமை ஜனாதிபதி ஆணைக்குழுவில் சுமார் ஐந்து மணி தியாளர்கள் சாட்சியம் வழங்கியது பின்னர் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அங்கிருந்து வெளியேறினார் இதேவேளை குறித்த ஆணைக்குழுவில் கடந்த ஆறாம் தேதி ஆஜரான முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஒன்றரை மணித்தியாலம் வாக்குமூலம் வழங்கினார் இதனையடுத்து கடந்த பதிமூனாம் தேதி ஆணைக்குழுவில் மீண்டும் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டமைக்காமையே அங்கு ஆஜராகி வாக்குமூலம் அளித்திருந்தார் நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வருகின்ற நிலையில் புலமை பரிசல் மற்றும் உயர்தர பரிட்சைகள் திட்டமிட்டபடி நடைபெற்று வருகின்றன கல்வி பொதுதராதார உயர்தரம் மற்றும் புலமை பரிசல் ஆகிய இரண்டு பரிசல்களும் திட்டமிட்டபடி குறிக்கப்பட்ட தினங்களில் சுகாதார வழிகாடுகளை பின்பற்றி நடைபெறும் என கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் கடந்த வாரம் கூறினார் அதற்கமைய கடந்த ஞாயிற்றுக்கிழமை தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை குறிப்பிட்ட நேர காலத்திற்குள் நடைபெற்றது இதனையடுத்து திங்கட்கிழமை கல்வி பொது தராதார உயர்தர பரிட்சை ஆரம்பமாகியது இம்முறை சுமார் மூன்று லட்சத்தி அறுபத்தி இரண்டு ஆயிரம் பரிசாதிகள் தோற்றுவதுடன் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி எட்டு பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சை நடைபெற்று வருகின்றது முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதியுதீனின் கணக்காளர் மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தர் உள்ளிட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யுமாறு சட்டமாதிபர் பதில் போலீஸ் மாதிபருக்கு ஆலோசனை வழங்கியிருந்தார் இதனையடுத்து அவரை கைது செய்வதற்காக போலீஸ் குழுக்கள் சிலவற்றை நியமித்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்தது கடந்த பொது தேர்தல் காலத்தில் திருந்து மன்னாருக்கு இடம் இருந்த வாக்காளர்கள் அழைத்து செல்லப்பட்டதன் மூலம் அரசாங்கத்தின் பணம் தவறாக கையாளப்பட்டதாகவும் பொது உடைமை சட்டத்தின் கீழ் தவறில் வைத்துள்ளதாகவும் ரிசார்ட் பதியூதி சுஜிதின் மூவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன இந்த நிலையில் முன்னாள் அமைச்சரின் கணக்காளர் அழகரத்னா மனோரஞ்சன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கிருளப்பணையில் வைத்து கைது செய்யப்பட்டதுடன் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் இதன்போது அவர் எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் பிரியந்த லியனகி உத்தரவு பிறப்பித்துள்ளார் இதேவேளை ரிசார்ட் பதியுதீனை கைது செய்வதற்காக சென்ற குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவர் பயன்படுத்தியதாக கூறப்படுகின்ற இரண்டு கார்களை கைப்பற்றினர் அத்துடன் இரண்டு வாகனங்களின் சாரதிகளும் முன்னாள் அமைச்சரின் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிளும் இதன்போது கைது செய்யப்பட்டனர் சட்டவிரோதமாக ஆயுதங்களை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் வெள்ளவத்தையில் கைது செய்யப்பட்ட குறித்த மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து சாரதிகள் இருவரும் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டனர் போலீஸ் கான்ஸ்டபிளை ஐந்து லட்சம் ரூபாய் சரீரப்பினில் விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் தான் கைது செய்யப்படுவதற்கு தடை விதித்து உத்தரவிடக் கோரி நேற்று வியாழக்கிழமை ரிசால் பதியுதீன் சார்பில் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது பதிவிசின் நாம் கரை வாயத்தி சக கருவான் திதினாகின் එක් සැකරුවක වන ගණකාධකාරි අලගරත්න මනුරංජෙන්්‍ය යානා අය කිරුල්ලපට ප්‍රදේශේදී අපාධ පරීක්ෂණ දෙපාර්තමේත්තුව මගින් අත් අඩංගුවට ගනු ලැබවා. ල ගො ලවතොටතල් මරමුන්ට්‍ර ොරදිඳවිල්ලම කාරම ඉරට පෙන් ල් රන ිින්දුලන්න. அப்பகுதியில் கடந்த புதன்கிழமை காலை வீசிய பலற்ற காட்டினால் மரம் ஒன்று முடிந்து விழுந்துள்ளது இதன்போது தேயிலை பறித்துக் கொண்டிருந்த மூன்று பெண் தொழிலாளர்கள் காயமடைந்துள்ளனர் இவர்களில் பலத்த காயங்களுக்குள்ளான இருவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை காயங்களுக்குள்ளான பெண்ணொருவர் பலாங்குடை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி மூன்று வயதான இரு பெண்களே மரம் முறிந்து விழுந்ததில் உயிரிழந்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதை விசாரணைகளை பாலாங்குடை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் கரந்தனிய மத்திய வித்தியாலயத்துக்கு அருகில் பரிட்சை எழுத சென்று கொண்டிருந்த உயர்தர பஸ் மோதியதில் படுகாயமடைந்துள்ளார் இந்த சம்பவம் புதன்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது இத்துடன் தமிழ் முறதை இன்றைய நியூஸ் ரூம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்